இலங்கை முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்தியா கோட்டுப்பாளையில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரணை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்ட போது நீதியரசர்கள் அமர்வு இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளது. சிவலோகநாதன் வித்தியா கொலை வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மேன்முறை மனுக்கள் இன்றைய தினம் நீதியரசர்களான பிரீத்தி பத்மன சூரசேன, காமினி அமரசேகர மற்றும் அர்ஜுன ஒபேசேகர ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் அமர்வு மேன்முறையீட்டு மனுக்களை அக்டோபர் 6 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பிரதான குற்றவாளியான சுவேஷ்குமார் உட்பட தொடர்புடைய வழக்கின் பிரதிவாதிகளை சிறைச்சாலை அதிகாரிகள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். சட்டத்தை மீறி தமக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதால் தம்மை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் தமது மேன்முறையீட்டில் தெரிவித்துள்ளனர். புங்குடுதீவை சேர்ந்த 18 வயதான உயர்தர பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015 ஆம் ஆண்டு மே மாதம் 13 ஆம் தேதி பாடசாலை முடிந்து வீடு திரும்பும்போது யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் வித்யாவை கடத்தி கூட்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி படுகொலை செய்தமை தொடர்பான வழக்கை விசாரித்த யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் வழக்கின் பிரதான சந்தேக நபர் சுவேஷ்குமார் உள்ளிட்ட 7 பேருக்கு கடந்த 2017 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 ஆம் தேதி தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கு விசாரணையின் தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட வித்யாவின் குடும்பத்தினருக்கு $1 மில்லியன் நட்டஈட்டை வழங்க வேண்டும் எனவும் யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. மரண தண்டனைக்கு மேலதிகமாக சந்தேக நபர்களுக்கு மேலும் 30 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.